Hello friends, welcome back to Tamil Cooking Taste. Now we will talk about a recipe, a pongal recipe. This is a nei pongal, ven pongal, vella pongal, what you can say. இன்னைக்கு நம்ம நெய் எல்லாம் போட்டு பலபலன்னு வேற ஒரு ரைஸ்ல நாம இன்னைக்கு பண்ணப் போறோம். நாம இன்னைக்கு பண்ணப் போற ரைஸ் வந்து சீரக சம்பா அரிசி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு சீரக சம்பா அரிசி ஒரு டம்ளரும் பாசி பருப்பு அரை டம்ளரும் சேர்த்து நான் நல்லா ஊற வச்சிருக்கேன். நீங்க பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி இல்லனா. பட் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கறிவேப்பிலை ஒரு கொத்து, மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க. மிளகு வந்துட்டு ஒரு ஹாஃப் அரை டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன். நெய் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. இது நெய் பொங்கல்னு சொல்கிறாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் 1/2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குக்கரில் நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கர்லேயே நல்லா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக வந்துட்டு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு மிளகு சேர்த்துடுங்க. நெய் வந்துட்டு நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். நெய் கடைசியாக சேர்த்தா தான் அந்த அரோமா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துடலாம். நல்லா அந்த அரை டேபிள் ஸ்பூன் மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா இது பண்ணிக்கிட்டு அடுத்து மிளகாவை சேர்த்துடுங்க. கருவேப்பிலை, சீரகம். சீரகம் வந்துட்டு ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. சீரகம் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தீங்கன்னா சீரகம் வந்துட்டு கருகிடும். அதனால தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். முந்திரி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி இன்னொரு வகையாகவும் சேர்க்கலாம். கடைசியில் வந்துட்டு நீங்கள் குக்கர்லாம் வச்சுட்டு விசில்லாம் போனதுக்கப்புறம் நெய் சேர்த்தும் போது முந்திரியை அதோட வறுத்து கூட சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட் வந்துட்டு முந்திரி இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு முந்திரி அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்காது. டேஸ்ட் ஆனால் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம். அதுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3/3 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழைவாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டம்ளரில் தான் நான் வந்துட்டு அரிசியும் வளர்ந்துருந்தேன், தண்ணியும் இதே டம்ளரில் தான் 3 டம்ளர் சேர்த்துருந்தேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நல்லா இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்துட்டு நம்ம நெய் சேர்க்கறதுனால நல்லா அரோமா கிடைக்குது. மிளகு வந்துட்டு இதில் தனி டேஸ்ட்டு. மிளகு வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகு வந்துட்டு பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். மிளகு தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மிளகு தூள் சேர்த்தா ஆனால் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்துட்டு கல் உப்பு தேவையான அளவு வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். ப்ரெஷர் குக்கரில் நான் இன்றைக்கி பொங்கல் வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். எப்படி பொங்கல் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3 விசில் அடங்கிடுச்சு பாருங்கள். பொங்கல் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் இருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் பொங்கலுக்கு எப்பயுமே டேஸ்ட்டு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருந்த நெய் இருக்கு இல்லையா, நெய் வந்துட்டு தாராளமாகவே எடுத்துக்க சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருந்தேன் 1/2 டம்ளர் அரிசிக்கு. நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே அதிகமாக எடுக்க வேணாம். இதுலேயே நல்ல நெய் டேஸ்ட் வந்துட்டு நல்லா தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டு டேஸ்டியான ஒரு பொங்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு எந்த மாதிரி வேணால் பண்ணிகிட்ருக்கலாம் ஆல்ரெடி. பட் வந்துட்டு முந்திரி இதெல்லாம் போட்டு செய்யும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் குக்கிங் டேஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் வடையோட லிங்க்கும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு மெதுவடை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.